ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இந்த தகை கழிவு ஆயாக்கும் கக்கா மாமாக்கும் வச்ச சுண்ணம் நல்லா வேலை செஞ்சிருக்கு போல இருக்குங்க, நல்லா திக்கு திக்கு திக்குன்னு எரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஹாயா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நல்லா ஒப்பாறு வச்சு கது கதுன்னு கதிர் இருக்கு. மேலே என்ன மேட்டுன்னா, தனிக்கடு ராஜா சொல்லிட்டு ஒரு நண்பர் தரமாக வச்சு செஞ்சிருக்காரு இந்த ஆயாவையும் அந்த கக்கா மாமையும். ஸோ அவர் பேசுனதுல இருந்துங்க அவரோட வீடியோ இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கு. யார் அந்த தனிக்கடு ராஜா, அவரோட யூடியூப் சேனல் என்ன அப்படி சொல்லி இந்த வீடியோ டீடைல் தான் பார்த்துலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். யார் யார் இவர், இத்தனால எங்கேயா இருந்தார் சொல்லிட்டு மீம்ஸ் போட்டு கெட்டு காமிக்கிறானுங்க பசங்க எல்லாருமே. ஏன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சரிங்க இந்த தனிக்கட்டு ராஜாவோட ஐடி கிடைக்குமா சொல்லி தேடிக்கிட்டு வராங்க. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த தாய் கல்வி ஆயாவையும் கக்கா மாமையும் கொத்து குத்துன்னு கொத்தி விட்டுருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த ஆயாவும் கக்கா மாமாவும் டிக்டாக் போல நச்சிக்கிட்டு போலங்க யூடியூப்பை. இந்த யூடியூப்பையே கச்சரா கடமாக ராக்கி வச்சிருக்கு. எனக்கு சும்மா இருப்பானா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து வீடியோ போட்டு தரமாக கிளிக்கிறாரு. முஸ்லீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர வீடியோக்கள், அதுவும் லைவ் வீடியோக்கள்ல இந்த கக்கா மாமா என்ன பண்றாருன்னா சில பெண்களை அபியூஸ் பண்ணி கேவலமா பேசிட்டு வர்றாரு. அதுக்கெல்லாம் தரமான செருப்படி கொடுக்குறாருங்க ராஜா. அது மட்டும் இல்லாம நீ என்னயா நீ மயிறு அப்படி இப்படியும் கேட்டு முடிஞ்ச நான் நேர்ல வரேன், உன செய்யாம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளி கிளி கிளிக்கிறாரு. பாருங்க, இது 8 நிமிஷம் ஓடுது அந்த வீடியோ. அதை பார்க்கும்போது நமக்கே சரிங்க, அப்படியே நம்மளே வந்து திட்டினா எப்படி இருக்கும். அதாவது எல்லாரும் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் அந்த வீடியோல போட்டு செதைச்சிட்டாருங்க. நீ என்ன மயிறு, உன்னை வச்சு ட்ரோல் பண்றவங்களும் உன வச்சு கேலி பண்றவங்களும் என்னை வச்சு சம்பாதிக்கிறாங்க சொல்லிட்டு கதறு கதறுன்னு கதறியே, நீ என்ன மயிருக்கு வந்துருக்க, சரியத்துக்கு வந்திருக்கியா, நீ தானே சிறப்பு வந்து சொல்லி கேட்கிறாருங்க தக்காளி. தரமான கேள்விங்க அது தக்காளி. இந்த வீடியோ பார்த்தோன்னு ஆயா பொங்கி பொங்கி இன்னொரு வீடியோ போறாப்புல. அதாவது வீடியோ டைட்டில் என்ன தெரியுமாங்க, சில்பேட் புரோக்கருக்கு பதிலடி. அதாவது இப்படிலாம் பேச நான் பதில் வராதுன்னு சொல்லிட்டு மனசன் செம்ம மனசங்க பிடிச்சி கிளி கிளி கிளிக்கிறாரு. அடியே முக்கா, உனக்கு ஏடா சனி ஷார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தரமான பதிலடி. ரெண்டாவது வீடியோ, அதாவது இந்த புரோக்கர் மேட்ரு வைக்கிறது எடுக்கிறது இதுலயே வந்து 91 வருஷம் ஊரு போயிருக்க முடியுது இந்த பொம்பளை. ஏற்கனவே கேஸ்ல மாட்டி நாரி போய் கிடக்குது பொழப்பு. கொஞ்சம் இல்ல ரொம்ப ரொம்ப இதையும் பல வேணுமான பைத்தியகார பொம்பளையா இருக்கும் பழகுது. அதாவது அடுத்தவங்களை குடும்பத்தை தப்பா பேசுறது, நிறைவேறி தாக்குதல் பண்றது, ஜாதிய தாக்குதல் பண்றது, உதய விஷயத்துல தேவையில்லாம தலையிடுறது, அப்புறம் மசனக்குடி மக்களை கேவலமா பேசுறது சொல்லிட்டு இவளோட நாள்பட்ட அராஜகம் தாங்க முடியும். இப்ப ஹாயக்கு மரண பயம் வந்துச்சு போலது, கதி கலங்கு போயிருக்குங்க இவனோட பொழப்புலாம். இப்ப வந்து யூடியூப்ல ட்ரோல் பண்றவங்களே கலாய்க்கிறவங்களும் டெக்னிக் வைஸா தாக்குறாங்களா, ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா, தூக்கரமோ. அதாவது ஒரு ஆளை நீ இப்படி பண்ணனா 100 பேர் வந்து கிழிப்பாங்க உன்ன. கெத்தா பேசுறேன் கெத்தா பேச சொல்லிட்டு மரண மொக்க வாங்கிட்டு இப்ப சின்ன பிள்ளைத்தனமா டெக்னிக் வைஸா ரிப்போர்ட் அடிக்கிறது கிளம்பிட்டாங்க. கரமோ, என்ன பொழப்படாது சின்ன பிள்ளைத்தனமா இல்ல. இந்த ஆயாக்கு யூடியூப் பத்தி என்ன தெரியல போலகுது, அவன் கண்டுட்டு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான் வெறியா. அதுக்கேத்த மாதிரி ஆயா தகை குச்சிக்கிட்டு வீடியோ பண்ணதா இப்படிதான் ட்ரோலும் பண்ணுவானுங்க கலாய்ப்பானுங்க. இதுக்கு மூடிட்டு ஒழுங்கா குக்கிங் வீடியோவும் ஹேர் குரோத் வீடியோவும் கண்டினியூ பண்ணிருக்கலாம். இப்ப நான் மெயின் பண்றேன் வந்துருங்க. இந்த கேடு கத்த ஈத்தரமான ஆயாவுக்கு சுண்ணாம தடவி இந்த அளவுக்கு கதற விட்டது யாருன்னா, இவரோட பேரு ராஜா. அப்படிதான் அவர் வீடியோல மென்ஷன் பண்ணிருக்காரு. இவரோட அபிஷியல் யூடியூப் சேனல் என்னன்னா நாங்க அப்படிதான் 2.0 ஓகேங்களா. இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த சேனல் தாங்க, நீங்க உடனே போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தலா இப்ப அடுத்தடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆயாவுக்கு தரமான பதில் எல்லாம் கொடுக்க போறாரு. ஹாயா பாரு, பதிலுக்கு ரீப்ளை பண்ண முடியாம தைய தக்க தைய தக்கன்னு கதறிக்கிட்டு ஆழ்ந்துகிட்டு இருக்க போற அந்த வேடிக்கையான காட்சியை நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாங்க. அப்புறம் அடுத்த வீடியோட டைட்டில் என்னவா இருக்கும், சில்பேர் புரோக்கர் காக்கா பிரியாணி கருமோ. நம்மளாம் அந்த வீடியோட டைட்டில் பார்க்கறதோட சரிங்க, டைட்டில் பார்த்தோமா சிரிச்சமா வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி நம்ம காக்கா பிரியாணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணாதான் நான் போற வீடியோல உங்க ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகேங்களா. அண்ட் பாய் பாய்.